ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதயே நமக. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன் இருக்கப் போகிறது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ வரக்கூடிய சனி பெயர்ச்சி எப்போ நிகழவிருக்கு அப்படின்னா, அதாவது 17/1/2023 முதல் 29/3/2025 வரை, அதாவது சுமார் 2 வருடம் 2 மாதம் 12 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த பெயர்ச்சி பலன் பார்த்திங்கன்னா, நான் திருக்கணிதப்படி நான் வந்து இந்த டைமை போட்டிருக்கேன். மற்ற பஞ்சாங்கப்படி டைம் கொஞ்சம் முன்ன பின்னாக இருக்கலாம், ஆனால் பலன் வந்து ஒன்று தான். சனிக்கு மொத்தம் 2 வீடு, ஒன்று மகரம் ஒன்று கும்பம். இந்த மகரத்தை காட்டிலும் கும்பத்துக்கு ரொம்ப விசேஷம் சனி பகவானுக்கு உண்டு. ஏன்னா கும்பத்தில் தான் பார்த்திங்கன்னா சனி பகவான் மூல திரிகோணம் அடைகிறார். இப்போ உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலனை தரப்போகிறார் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சரிக்க போகிறார். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிஷபராசியின் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சுக்கிரன். அப்போ சுக்கிரனுக்கு சனி யார் அப்படின்னா நெருங்கிய நண்பர், அதாவது நட்பு கிரகம். பாவக ரீதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிக்கு 9/10 கூடியவர், ஒரு பாக்யாதிபதி, ஒரு தொழில் ஸ்தானாதிபதி. அப்போ அந்த வகையில் இருவரும் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் செய்வார். அப்போது இப்போ சஞ்சாரம் செய்யக்கூடிய பாவகமும் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானமாக வருது. பொதுவாகவே அதாவது 10ஆம் இடத்துல சனி சம்பந்தப்பட்டுட்டாலே ஒரு நபருக்கு தொழில் அபிவிருத்தி நன்றாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோச்சாரத்துலேயும் இந்த பலனை பொருத்திக்கலாம், சுயஜாதகத்துலேயும் இந்த பலனை எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ அந்த வகையில் 10ஆம் இடத்துல சனி சம்பந்தப்படும் போது தொழில் அபிவிருத்தி நடக்கும். அப்போ 10ஆம் இடத்துல சனி பகவான் பார்த்திங்கன்னா மூலத்திரிகோண வீட்டில் ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சரிக்கிறார். அப்போ இது பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பை பெறுகிறது. அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு லாபம் ஈட்டப் போகிறீர்கள். உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களது தகுதிக்கேற்ற பதவி உயர்வு நிச்சயமாக உண்டு. ஏன் சார் பதவி உயர்வு உண்டு அப்படின்னா, எப்போ பதவி உயர்வு வரும் என்றால் 9ஆம் பாவகம் எப்போல்லாம் கனெக்ட் ஆகுதோ அப்போ தான் ஒருத்தருக்கு பதவி உயர்வு வரும். அப்போது பாவக ரீதியாக இங்கே சனி பகவான் 9 கூடையவராகவே ஆகிறார். அப்போது 9ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டு அதிபதி இருவரும் ஒரே கிரகமாக வந்து 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட வேலை நிச்சயமாக கிடைக்கும். இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் முதலீடு போட்டு புதிய தொழில் தொடங்க நான் ரொம்ப நாள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார், அதுக்குண்டான வாய்ப்பு வரல அப்படின்னா வரக்கூடிய சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும். அப்போ உங்களுடைய திறமைக்கேற்ற தொழிலை தேர்ந்தெடுத்து தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்புகள் நிறைய இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு. இந்த சனி பகவான் பயணிக்கக்கூடிய நட்சத்திரம்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்போ ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம். அப்போ 7ஆம் இடம் என்பது பார்த்திங்கன்னா களத்திரத்தை சொல்லும், அதாவது திருமண பாவகம். அப்போ நீண்ட நாட்களாக திருமண தடை ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா அந்த திருமண தடை நீங்கி உங்களுக்கு திருமணமாகக்கூடிய அமைப்புகள் உண்டு, அதாவது திருமணமாகாதவர்களுக்கு. என்ன சார் சனி பயிற்சி மூலமாக எப்படி சார் திருமணம் நடக்கும், சனி திருமணத்தை செய்து வைப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பொதுவாக வருட கிரகங்கள் திருமணத்தை நடத்தி வைத்துக்கக்கூடிய அனைத்து தகுதியும் உள்ளது. அப்போ குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் இந்த வருட கிரகங்கள் பார்த்திங்கன்னா திருமணத்தையும் நடத்தும். ஏன் அப்படின்னா, அதாவது 7ஆம் இடத்து அதிபதியோட நட்சத்திரமும் 12ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாயோட நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கிறதுனால அப்போ இந்த இடத்துல போகஸ்தானமும் கனெக்ட் ஆகிறதுனால நீண்ட நாட்களாக வரன் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இயல்பாகவே சனி பகவான் பார்த்திங்கன்னா நிதானமாக தன்னுடைய பலனை வந்து கொடுப்பார், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். சனிக்கு மந்தன் என்ற பெயர் உண்டு.
அப்போ பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 2 வருடம் 3 மாத காலங்கள் கும்பராசியில் பயணிக்க போகிறார். அப்போது அது ஒரு ஸ்திர ராசி அப்படிங்கிறதுனால அவருடைய பலன் ரொம்ப நிதானமாக இருக்கும். அதே நேரத்தில் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலனை கண்டிப்பாக செய்வார். இப்போ அடுத்த ஒரு 2 வருடத்திற்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், லாபம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், ஏன்னா தொழில்ஸ்தானத்தில் அந்த ஸ்தானாதிபதியே கோச்சாரத்தில் ஆட்சி ஆயிட்டார். அப்போ லாபஸ்தானாதிபதி என்ன சார் பண்ணுறார் அப்படின்னா, லாபஸ்தானாதிபதியும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மீன வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்போ தொழில்ஸ்தானமும் பலமடைகிறது, லாபஸ்தானமும் இங்கே பலமடைகிறது. அப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு பகவான் இங்கே பகை கிரகமாக இருக்கிறதுனால, இருந்தாலும் அவர் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அப்போ 11ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய எந்த ஒரு கிரகமும் நிச்சயமாக நன்மை செய்யும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு தொழில் மூலமாக லாபம் அதிகரிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்க்குறார். இப்போ ஏற்கனவே அங்கே விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அப்போ பார்வை அடிப்படையில் சனியும் ராகுவும் இங்கே 12ஆம் இடத்தை இணைக்கிறாங்க. அப்போ 12ஆம் இடம் பார்த்தீங்கன்னா என்ன ராசி அப்படின்னா அது ஒரு சரராசி. அப்போ இந்த இணைவு என்ன சொல்லுது அப்படின்னா, நீண்ட நாட்களாக ரிஷபராசி என்பர்களாக இருந்து நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும். ஏன் அப்படின்னா பாவக ரீதியாக 9ஆம் இடம் தான் நீண்ட தூர பயணம். அப்போ அந்த பாவக அதிபதி 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை வந்து பார்க்கறதுனால தொழில் வேலை விஷயமாக நிறைய பயணம் ஏற்படும். இப்போ வெளிநாட்டுக்கும் இந்த கிரக இணைவுகள் சப்போர்ட் பண்ண போகுது. இப்போ வெளிநாட்டுக்குரிய கிரகம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகு தான் முதன்மையான கிரகம். அப்போது 12ஆம் இடம் தான் பயணத்தை குறிக்கும். அப்போ அந்த பாவகத்தில் ராகு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி உண்டு. இப்போ 12ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா விரய பாவகமாக இருக்குது. அப்போ நீண்டகால முதலீட்டையும் சொல்லும். அப்போது தொழில் ஸ்தானாதிபதியே 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் நீங்கள் நிறைய முதலீடு செய்ய போகிறீர்கள். எதிர்கால திட்டத்திற்காக நீங்கள் தொழிலுக்காக நிறைய முதலீடு செய்வீர்கள். அது இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சனி 7ஆம் பார்வையாக உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார், அதாவது சிம்ம வீட்டை பார்க்குறார். அப்போது 4ஆம் இடம் என்பது பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் இவற்றை சொல்லும். அப்போ சொத்து சுகத்தையும் 4ஆம் இடத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த பாவகத்தை யோகாதிபதி பார்வை செய்கிறதுனால சொத்து சுகம் வண்டி வாகனம் சேர்க்கை உண்டு. அதே நேரத்தில் உறவு சார்ந்த விஷயங்களில், அப்போது சனியின் 7ஆம் பார்வை பார்த்திங்கன்னா உறவு சார்ந்த விஷயங்களில் லேசான கசப்புணர்ச்சியை ஏற்படுத்துவார். இப்போ 4ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா தாயார் தாய் வழி உறவை நம்ம சொல்லலாம். அப்போது இந்த விஷயத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதேறும் ஒரு மனக்கசப்பு இருந்து கொண்டே இருக்கும். தாயாரிடமே பார்த்திங்கன்னா அவ்வப்போது மனக்கசப்பு இருக்கும். தாய் வழி உறவு சார்ந்த விஷயங்களில் அந்த உறவுலாம் பார்த்திங்கன்னா லேசான மனக்கசப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தாயாருக்கு உடல்நலக்குறைவு அவ்வப்போது லேசாக வந்து விலகும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியே 10ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா பார்ட்னர் மூலமாக வரக்கூடிய வருவாயை சொல்லும். அப்போ பார்ட்னர்ஷிப்பு போட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. அதே நேரத்தில் உங்களது வாழ்க்கை துணையே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்து கொள்ளலாம். அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு லாபம் உண்டு. ரிஷபராசி அன்பர்கள் ஆண்களாக இருந்து உங்களது மனைவிக்கு புதிய தொழில் அமைத்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக செய்யலாம். ஏன்னா சனியோட 10ஆம் பார்வை எந்த வகையிலும் தீமை செய்யாது. அப்போ 7ஆம் பாவகத்திற்கு சனியின் 10ஆம் பார்வை விழுறதுனால உங்களது கலத்திரத்தால் உங்களுக்கு தொழில் வகையில் சிறப்பான அமைப்பு உண்டு. அப்போ அடுத்து வரக்கூடிய 2 வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் வகையில் ஒரு நல்லதொரு ஏற்றமான சூழ்நிலையே அமையப்போகிறது. இந்த சனி பெயர்ச்சியில் வழிபாடு என்று பார்த்தால் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.